யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரை துதிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும். கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு நேரத்தை தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆலயத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஆமேன். தேவனை மகிமைப்படுத்தி சில பாடலை பாடி உற்சாகமாக நம்ம ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம் என்ற பாடல் நம் கரங்களை தட்டி சேர்ந்து நாம் உற்சாகமாய் பாடுவோம். See you.
அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறார் ஹalleluya man hallelujah 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 ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் கூப்பிட்ட நேரங்களில் எல்லாம் செவி கொடுப்பவர் நீரே என்று ஆமென் நாம் பாடினோம் நிச்சயமாக நம்ம கூப்பிடுகிற நேரங்களில் செவி கொடுக்கிற ஆண்டவர் ஆமென் hallelujah ஆம் நம் யாவரும் நம்முடைய தலையில தாழ்த்தி இந்த ஆண்டவர் நம்மளோடு பேசத்தக்கதாய் நாம் ஜெபிப்போம் பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுகிற ஆண்டவர் ஆண்டவரே இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்க பேசுங்க நீங்க இடைப்படுங்க பெரிய காரியத்தை செய்யுங்க உம்முடைய நாம மகிமைப்படட்டும் முற்றிலுமாய் நம்முடைய கரத்தில் தருகிறோம் நீர் ஆளுகை செய்தீராக மக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பக்கத்தில் உள்ள கரங்களை பிடித்து கொண்டு இந்த வசனத்தை வரப்போகிற வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பக்கத்தில் இருக்கவங்க கைகளை பிடிச்சு கொடுங்க பாப்பா பக்கத்தில் இருக்கவங்களுடைய கைகளை பிடிச்சு கொண்டு இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஆமென் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனை கூட்டார் ஆமென் ஹalleluya ஹalleluya கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க மத்தியில இருக்கு ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்டவருக்கு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் ஆமென் ஹalleluya கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனை கூட்டார் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஐஸ்வர்யத்தை குறித்து பார்க்க போகிறோம் ஆமென் ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற நேரத்தில் நம்மளை ஐஸ்வர்யவான்களாக நம்ம வழக்கத்தின்படி சொல்லணும்னா பணக்காரராக மாற்ற விரும்புகிறார் ஆமென் ஹல்லேலூயா நம்மளை பெரியவர்களாக மாற்ற விரும்புகிறார் பழுகி பெருகியும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதித்த பொழுது அதான் ஆசீர்வாதமாக அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார் அதே போல் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார் ஆமென் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார் அதே ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் ஆதியாகமம் அதே 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆபிரகாம் ஒரு பஞ்சத்தை சந்திக்கிறார் 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆபிரகாம் ஒரு ஐஸ்வர்யவானாக மாறுகிறார் ஐஸ்வர்யவானாக அவர் மாறுகிறார் இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் கால் வைப்பதற்கு கூட இடமில்லை அவர் கால் வைப்பதற்கு கூட இடமில்லை ஒரு பஞ்ச ஒரு பரதேசியாக அவர் வருகிறார் அப்படி இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்லுகிறார் நீ பார்க்கிற இடமெல்லாம் உனக்கு தருவேன் எந்த பக்கம் பார்க்குறேன் இந்த பக்கம் பார்க்குறேன் இந்த பக்கம் பார்க்குறேன் எந்த பக்கம் பார்க்குறியோ அந்த இடத்த நான் உனக்கு தருவேன் மாத்திரமல்ல நீ நடந்து திரி அதெல்லாம் நான் உனக்கு தருவேன் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அதெல்லாம் உனக்கு நான் யாராச்சும் அப்படி சொல்லுவாங்களா அது அவர்கிட்ட காசே இல்லை அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை சரி ஆண்டவர் சொல்லி நம்பி வந்துட்டார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு வந்தோடனே முதலாவது என்ன சந்திக்கிறாரு பஞ்சத்தை சந்திக்கிறார் அப்போ என்ன சொல்லுவோம் பஞ்சத்தில் அடிபட்ட பரதேசி அப்படின்னா ஆபிரகாம் இருக்கிறார் அவருடைய சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ கண் பார்க்குற பூமியெல்லாம் உனக்கு தருவேன் நீ நடக்கிற தேசத்தெல்லாம் உனக்கு தருவேன் ஆபிரகாமுகிட்ட இருந்தது ஆண்டவுடைய ஆசீர்வாதம் மாத்திரமே அதுதான் அவனை ஐஸ்வர்யவானாய் மாற்றினது ஆமென் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாய் மாறுகிறார் ஒரே அதிகாரத்தில் அவனுடைய நிலைமையை ஆண்டவர் தலைகீழாக மாற்றுகிறார் ஆமென் அது எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அவன் பஞ்சத்தலடிப்பட்டான் எதிர்ப்பு வந்துச்சு ஆனாலும் அதன் மத்தியில் கத்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் ஆமென் ஆண்டவரை ஆபிரகாமை உயர்த்தினார் ஆமென் ஹல்லேலூயா இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்துகிறார் ஆமென் ஹல்லேலூயா
ஆண்டவர் நம்மள உயர்த்துறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம மறுபடியும் பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு அவர் வேதனை கூட்டார். ஆமென். ஒரு ஐந்து காரியங்கள் நம்ம இதிலெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. என்னென்னா, முதலாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதம்னா நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம்னா நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இல்லாமல் நம்ம ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ரெண்டாவது, ஐஸ்வர்யம் வேதனை உள்ளது. ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா, காசு பணம் இருந்துச்சுன்னா மிகுந்த கஷ்டம் உண்டு. ஐஸ்வர்யம் வேதனை உள்ளது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஐஸ்வர்யத்தில் இன்னும் கொஞ்சம் வேதனையை சேர்க்காதபடி, இருக்கிற வேதனையை தாங்கி கொள்ளுகிறபடி அவருடைய ஆசீர்வாதம் நம்மளை தாங்குகிறது. ஐஸ்வர்யம் ஆண்டவர் தருகிறார். அதில் அவர் கூட சேர்த்து நம்மளுக்கு சந்தோஷத்தை தருகிறார். ஆசீர்வதித்து சந்தோஷத்தை தருகிறார். அதை அனுபவிப்பதற்குரிய பலனை ஆண்டவர் நம்மளுக்கு தருகிறார். ஆமென். மூன்றாவது, ஆமென், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு இந்த பூமியிலே வெளிப்படையான அடையாளம், நம்ம பெருகிக்கிட்டே வருது. ஐஸ்வர்யவான்களா நம்ம உயர்ந்துக்கிட்டே வருகிறது தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் படிப்படியாக நம்மளை உயர்த்தி கொண்டு வருகிறார். ஆபிரகாம், ஆமென், ஆண்டவர் அழைக்கிறப்ப அவனுக்கு ஒன்றுமே இல்லை, கால் வைக்கிறது கூட இடம் இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில்னா ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் நான் உனக்கு தரேன், நீ நடக்கிற வரைக்கும், நீ பார்க்குற வரைக்கும். அதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனாலும் அது விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கு வரைக்கும் பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆபிரகாம் மூலமான உருவாச்சு. இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் அது நம்ப முடியாது. ஆனாலும் அது நம்ம விசுவாசிக்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் நிச்சயமாக அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமமாய் மேம்படுவதாக. நான்காவது காரியம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தான் நம்ம தேடி போகணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம்னா முக்கியமானது. ஐஸ்வர்யம் முக்கியம் இல்லை. நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தான் சபையில் வார வாரம் நம்ம கூடி வருகிறோம். ஐஸ்வர்யத்தை பெறுவதற்காக அல்ல. ஆண்டவருடைய ஆசீர்வாதம்னா ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் முக்கியமானது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க உங்கள் வீடுகளில் ஐஸ்வர்யம் வளரும், ஐஸ்வர்யம் பெருகும். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஐஸ்வர்யத்தை தேடி போனோம்னா என்ன நடக்கும் நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவனாய் இருக்கிறதற்கு, ஐஸ்வர்யவனாய் இருக்கிறதற்கு தீவிரிக்கிறவனோ, தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான், ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் எப்படி போடப்பட்டிருக்கு? பரிபூர்ண, நிறைவான, எதிர்பார்த்ததுக்கு அதிகமான. பரிபூர்ணம்னா எதிர்பார்த்ததுக்கு அதிகமான. இங்கே கொஞ்சம் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகமாக, நிறைய எதிர்பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம் மிக அதிகமாக. ஆமென். பரிபூர்ணம். ஆமென். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கு? உண்மை உள்ள மனுஷன். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் ஆண்டவர் அதிபதி ஆக்குவார், அநேகத்தில் ஆசீர்வதிப்பார். ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தினா நம்ம தேடி போகணும். ஐஸ்வர்யத்தை தேடி நம்ம அதை தீவிரித்தோம்னா என்ன ஆகும்? ஆக்கினைக்கு. ஆமென். ஆண்டவர் அவரை தேடணும்னு விரும்புகிறார். அவர் தருகிற ஆசீர்வாதத்தை தேடணும்னு விரும்பலை. ஆமென். அதை தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அவரை தேடணும். அவரை தேடும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பழுகி பெருகும்படியாக ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறார். ஆமென். வேதாகமத்தில் ஆண்டவர் மூணு கோட்பாடுகளை வச்சிருக்கிறார். மூணு வடிவமைப்பை, ஐஸ்வர்யம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும் என்பதற்கான வடிவமைப்பு, மூணு கோட்பாடுகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். முதலாவது, சங்கீதம் 112வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து 3வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். சங்கீதம் 112வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து 3வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்றால், அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து. எப்படிப்பட்டிருக்கு? மோத கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயப்படணும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பயந்து
அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் அவன் சந்ததி அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தருக்கு பயந்தா ஆசீர்வதிக்கப்படும் ஆமென் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டோம்னா என்ன நடக்கும் தொடர்ந்து போடப்பட்டிருக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவன் வீட்டில் இருக்கும் ஆமென் வீட்டை விட்டு வெளியில போகாது அது வீட்டுக்குள்ள இருக்கும் மேலும் மேலும் அது வந்து கொண்டு இருக்கும் ஆமென் ஹல்லேலூயா நம்ம கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படணும் ஆமென் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில அவர் சொல்றபடி நம்ம செஞ்சோம்னா ஆமென் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் இருக்கும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆமென் ஹல்லேலூயா வேதாகமத்தில் ஆமென் ஆண்டவர் மிக அருமையாக அவர் சொல்லியிருக்கிறார் ஆதியாகமம் 1 வாசிக்க வேண்டாம் ஆதியாகமம் 1:28 ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதிக்கிறார் ஆமென் ஆண்டவர் ஆதியாகமம் 1:28 ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதிக்கிறார் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார் நிச்சயமாக இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார் நம்ம 1 நம்முடைய தலைகள் மேலே நம்ம கைகளை வைத்து நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆமென் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் 2 சங்கீதம் 104:24 நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 104:24 நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் பூமியை ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் பூமியை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் நிற்கிற வேலை ஸ்தலங்கள் நீங்கள் இருக்கிற இடங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் பூமியை ஆசீர்வதிச்சிருக்கார் 3 உபாகமம் 30:9 வாசிப்போம் உபாகமம் 30:9 இப்போ வாசிப்போம் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் எல்லா வேலைகளிலும் தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ அது உங்களுக்கு புதுசோ பழக்கப்பட்டதோ பழக்கப்படாததோ அது எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் மிருக ஜீவனும் கூட ஆசீர்வதிப்பேன் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் எப்படி போடப்பட்டிருக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா நீங்கள் செய்கிறது எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா ஏதோ செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டான் அப்படி இல்லை அதை சிறப்பாக கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் பரிபூர்ணம் உண்டாக செய்வார் ஆமென் சங்கீதம் 1:3 நம்ம வாசிப்போம் என்றால் சங்கீதம் நம்மளுக்கு தெரிந்த வசனம் சங்கீதம் 1:3 கடைசி பகுதியை நீங்கள் வாசிங்க அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இங்கே வாய்க்கும்னு போட்டுட்டாங்க வாய்க்கும்னா கை கூடி வரும் ஆங்கில வேதாகமத்தில் எப்படி போடப்படுதுன்னா வாட்ஸ் ஓ எவர் இட் டஸ் ஷேல் ப்ராஸ்பர் ப்ராஸ்பர்னா அது செழிக்கும் எதில் கை வச்சிங்கனாலும் அதில் லாபத்தை சம்பாதிப்பீங்க ஆமாம் எதில் நீங்கள் கை வச்சாலும் ஆண்டவர் அதை பழகி பெருகும்படி அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் ஆமாம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஆமாம் ஹல்லேலூயா இவ்வளவு நாள் நீங்கள் வேலை செஞ்சீங்க அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு கம்பெனி இல்லை நீங்கள் வேலை பார்க்குறீங்க அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க அந்த உங்கள் மூலமாக அந்த கம்பெனி ஆசீர்விக்கும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வேலை பார்க்குற மூலமாக உங்கள் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் ஆமாம் ஹல்லேலூயா உங்கள் சம்பளத்தை ஆசீர்வதிப்பேன் ஆமாம் ஹல்லேலூயா நீங்கள் இருக்கிறதுல பெருகுவீங்க ஆமாம் ஹல்லேலூயா இருக்கிறதில் பழகுவீங்க இன்னும் அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆமாம் ஹல்லேலூயா அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல விரும்புகிறார் ஆமாம் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமமயமைப்படுவதாக 2 ஆண்டவர் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கிறதற்கு வைத்திருக்கிற விதிமுறைகள் கோட்பாடு என்னென்னா நீதிமொழிகள் 13:22 நம்ம வாசிப்போம் நீதிமொழிகள் 13:22 நாம் வாசிப்போம் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு எப்படி போடப்பட்டிருக்கு நல்லவன்
தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். சுதந்திரம் வைத்து போகிறான். முதலாவது இந்த வசனத்தை ரெண்டு பகுதியாக பிரிச்சுப்போம். முதலாவது நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான். பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு வைத்து போகிறான். அது நல்லவன். சரி, இப்போ நான் சுதந்திரம் சேர்த்து வைக்கல, நான் சொத்து சேர்த்து வைக்கல, இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜபம் அடுத்த சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். ஆமாம், கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்கள். ஆமாம், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய கண்ணீர் நீங்கள் விதைக்கிறீங்க, உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் விதைக்கிறீங்க, அது நூறத்தன பலனாக அடுத்த சந்ததியார் அறுப்பார்கள். ஆமாம், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமாம், ஆண்டவர் உங்கள் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது உனக்கும் உன் சந்ததிக்கும் தான் சேர்த்து சொல்லுகிறார். ஆமாம், ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபம், ஆமாம், மற்றவருக்கும் ஆண்டவர், நம்முடைய சந்ததிக்கும் ஆண்டவர் அதை தொடர பண்ணுகிறார். ஆமாம், ஹல்லேலூயா. எனக்கு அப்புறம் இதெல்லாம் பத்திரமா என் பசங்களுக்கு போய் சேருமா, இல்லை கைவிட்டு நிலையிறுமா, யாராச்சும் ஏமாத்திடுவாங்களா? நடக்காது. கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமாம், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதே வசனத்தை தொடர்ந்து பிற்பகுதியை வாசிப்போம். பாவியின் ஆஸ்தியோ எப்படிப்பட்டிருக்கு? பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். இதை நீதிமான் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் எல்லாம் நீதிமான்கள். அப்போ இப்போ நீங்கள் வாசிங்க பார்ப்போம். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க நீதிமான். நம்ம எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோம். அப்போ இங்கே இந்த இடத்துல சொல்லுங்கள், பாவியின் ஆஸ்தியெல்லாம் எனக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. சொல்லுங்கள் பார்ப்போம், பாவியின் ஆஸ்தியெல்லாம் எனக்காக சேர்த்து வைக்கப்படுது, நம்மளுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. அவன் நல்லா சம்பாதிக்கிறான், அதெல்லாம் யாருக்கு? ஆண்டவர் நம்மளுக்கு சேர்த்து வைக்கிறார், பத்திரப்படுத்தி வைக்கிறார். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அதை உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அவன் ஏற்ற காலத்தை உங்கள் கைக்கு கொண்டு வந்து பத்திரமாக சேர்ப்பார். அவன் சேர்க்குறான், அவன் சேர்க்கட்டும். வேதாகமத்தில் உங்களுக்கு உதாரணத்தை நான் காமிக்க விரும்புகிறேன். யாக்கோபுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 30:27 நீங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 30:27 நீங்கள் வாசிங்க. இந்த வார்த்தைகளை லாபான் யாக்கோபுக்கு சொல்லுகிறார். 27:30 மன்னித்துக்கொள்ளும். அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால், நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். ஆண்டவர் உன்னாலே என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் என்று லாபான் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் நிமித்தமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் நிமித்தமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இப்படி ஆசீர்வதிச்சாரா? லாபான் என்ன பண்ணுறாரு? இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் யாக்கோபிட்டேருந்து பெற்றுட்டு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் அடுத்த அதிகாரம் ஆதியாகமம் 31:7 நீங்கள் வாசிங்க. உங்கள் தகப்பனோ என்னை, இப்போ யாக்கோபு வந்து அவருடைய மனைவிகள்கிட்ட சொல்கிறார், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து, என்னை ஏமாற்றிட்டார், என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 மாற்றினான். எப்படி போடுவது? என் சம்பளத்தை ஒரு தடவை ஏமாத்தினாலே கஷ்டம், இதில் 10 ஏமாற்றிட்டார். 10 என்னை ஏமாற்றிட்டார். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இதான் நடக்குது. இப்போ வேலை செய்ப்பேன்னா, ஏதோ நான் இந்த வார கடைசியில் நான் உனக்கு கூலி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார கடைசியில் போய் நின்னோம்னா, நான் உனக்கு தராமையாக போயிட போகிறேன், ஏமாத்திருவா போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமாக தருவேன்பா, இப்போ இல்லைப்பா. உங்களுடைய ப்ரொமோஷன் நீங்கள் போய் அதிகாரிகிட்ட பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சப்பா, இன்னும் ஒரு 6 பொறுத்துக்கோ, நான் உனக்கு ப்ரொமோஷன் தரேன். அப்படி இல்லை, ஐக்குக்கு போவீங்க, சம்பள உயர்வுக்கு போவீங்க. உன்னை பார்க்குன்னு எத்தனை பேர் நல்லா இருக்கிறான், ஆனால் நீ பாரு, அவங்கள பார்க்குன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு, உனக்கு நிச்சயமாக இன்சென்டிவ் தருவேன், எல்லாம் தருவேன், ஏற்றி தருவேன். அப்படி ஆசை வார்த்தைகளை கூறி உங்களை வேலை வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதம், அந்த பலனை அவங்க உங்கள் கையில் தரமாட்டாங்க.
ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்னா கூட சேர்த்து அது கூட ஐஸ்வர்யத்தையும் தர்றார். வெறும் ஆசை வார்த்தை காமிக்கிற ஆண்டவர் அல்ல, அது கூட சேர்த்து ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து தர்றார். அவர் பேக்கேஜ் டீலா, ஆமென். ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து தருகிறார், ஆமென். ஹல்லேலூயா. வெறும் வார்த்தைகளை சொல்லி அல்ல, ஆமென். ரெண்டாவது என்ன பண்ணுகிறார் இந்த லாபான், என்ன பண்ணுகிறார்? ஆதியாகமம் 31:38 நீங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 31:38 நீங்கள் வாசிங்க. இந்த 20 வருஷம் காலமாய் எப்படி போடப்பட்டிருக்கு? யாக்கோபு எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கணும்? 14 வருஷம், 14 வருஷம்னா வேலை பார்த்துருக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கு? 20 வருஷம், மீதி 6 வருஷம், 10 தடவை சம்பளத்தை ஏமாத்தாச்சு. ஓகே, ரைட். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 6 வருஷம் சும்மாவே வேலை செய் அப்படின்னு, அது உங்களுடைய உழைப்பை சுரண்டுகிற. ஆமாம், நிறைய நேரத்தில் எப்படின்னா உழைப்பை சுரண்டுறதுன்னா, பாருங்க, டெர்மினேஷன் லெட்டர் காமிச்சு மற்ற கம்பெனிக்கு போனால் இந்த சம்பளம் கிடைக்காது, ஃபஸ்ட்டுலேருந்து வரணும். உங்களை பயமுத்தி உங்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டு இருக்கிறார்கள். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஆண்டவர் என்ன அந்த வேலையில் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் கொடுத்த வேலை கிடையாது. ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் உங்கள் அதிகாரியாக அந்த இடத்துல அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர்னால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதிகாரி கொடுத்துருக்கிறார். ஆண்டவர்னால் உங்களுக்கு அதிகாரி. அவர் உங்கள் அதிகாரி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர்னா உங்களை அந்த வேலையில் வைத்திருக்கிறார்னா அந்த அதிகாரியும் ஆண்டவர்னா வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் அந்த உங்கள் வேலைக்கு லாபம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, உங்கள் வேலையில் அவங்க லாபத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, நீங்கள் தான் காரணம். யாக்கோபு லாபானுக்கிட்ட இருந்ததுனால தான் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டார். நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறதுனால தான் அந்த கம்பெனி லாபத்தில் ஓடிக்கொண்டு இருக்கு, இல்லைன்னா நஷ்டத்தில் போயிடும். நீங்கள் அந்த இடத்துல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க நீங்கள் அந்த இடத்துல ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. ஆமாம், ஹல்லேலூயா. இப்போ புரியுதா? ஆமாம், பயமுத்துறானா? நான் வேலையிலேருந்து தூக்கிடுவேன், பயப்படாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் இருக்கிறனால உனக்கு ஆசீர்வாதம். ஆ, நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருங்க. ஆமாம், நான் இருக்கிறனால உனக்கு ஆசீர்வாதம், நான் இருக்கிறதுனாலனா இந்த கம்பெனி நல்லா போகுது. ஆமாம், அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுடைய உண்மையை பார்த்து, அந்த உண்மையை பார்த்து உங்களுக்கு பிரதிபலன் அளிக்கிற தேவன். ஆமாம், உங்களை அந்த அதிகார பார்க்கிலும் மேலாக மோசையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமாம், பார்வோனுக்கு கடவுளாக வைத்தார் என்று பார்க்கிறோம். பார்வோன் ஒரு ராஜா, அவனா நானா எல்லாம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவனுக்கு கடவுளாக வைத்தான், அவனுக்கு மேலே ஒரு படி மேலே உயர்த்தி வச்சுட்டேன். ஆமாம், ஹல்லேலூயா. யா, அதனால் இனிமேல் நான் யாரும் உங்களை பார்த்து நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன், இல்லை சம்பளத்தை நான் சரியாக தரமாட்டேன் அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. காரணம், கர்த்தர் உங்களை கொண்டு அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமாம், ஹல்லேலூயா. அன்றுடைய நாம மயம் எப்படுவதாக. மூன்றாவது லாபான் என்ன பண்ணுகிறார்? ஆதியாகமம் 31:15 நீங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 31:15 நீங்கள் வாசிங்க. அவரால் நாங்கள் இவ்வளோ நேரம் யாக்கோபு லாபானை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார், இப்போ அவருடைய பிள்ளைகள், சொந்த பிள்ளைகள் லாபானை பற்றி சொல்லுகிறாங்க. அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று, எப்படி போட விட்டுருக்கு? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும், எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார். எப்படி போடுறது? பணத்தை எங்களை விற்றுட்டாரு, விற்றுட்டு அந்த பணத்தை தூக்கி வாயில போட்டுக்கிட்டார். இன்றைக்கி நிறையா நேரத்தில் இதான் நடக்குது. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் மற்றவன் தடுத்து நிறுத்துகிறான். அப்படியில் உங்களுக்கு பின்னாடி சென்று உங்களை பற்றியே சொல்லி, இல்லை நீங்கள் செஞ்ச வேலையை எங்கள் காமி பார்க்குறேன்னு சொல்லி அதை தூக்கிட்டு போய் அவன் கொடுத்து நல்ல பேர் எடுத்து, இதான் நடக்குது. ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்க மாட்டார். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆனால் அனுமதிக்க மாட்டார். பிஸ்னஸ் பண்ணுறவங்க பயப்படுகிற ரெண்டு காரியம், ஒன்று எங்கே என் கான்டாக்ட்ஸ் எல்லாம் போயிடுமோ, அதாவது அவங்க கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் என் கஸ்டமர்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்படி ரெண்டாவது, அது ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க எங்கே என் மாஸ்டரை தூக்கிட்டு போயிடுறாங்க. மாஸ்டர் இன்னொருத்தன் நல்ல சம்பளம் தரேன்னு தூக்கிட்டு போயிடும். பயப்படாதீங்க, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமாம், அப்போ நீங்கள் சாதாரணமாக
ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது ஆசீர்வாதமாக மாறும், அது ருசியாக மாறும். ஆமென். அது அநேகர் அதில் பயன்படுவார்கள். ஆமென். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வதிச்சிருக்கார்? என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சிருக்கார். நான் நிற்கிற பூமியை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியெல்லாம் லாபான் செஞ்சதுனால ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் குறுக்கிட்டார் யாக்கோபுடைய வாழ்க்கையில். ஆதியாகமம் 31:9 நீங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 31:9 நீங்கள் வாசிங்க. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். எப்படி போடப்பட்டிருக்கு? எனக்கு தந்தார். ஆமென். லாபான் அவருடைய சொந்த பலத்தினால என்னென்ன இடையூறு செய்ய முடியுமோ, என்னென்ன இடைஞ்சல் செய்ய முடியுமோ, ஆசீர்வாதத்தை எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அவர் முயற்சி செஞ்சார். ஆனால் தேவன் என்ன பண்ணார்? அந்த ஆடுகளை எடுத்து எனக்கு கொடுத்துட்டார். அவருடைய ஆசீர்வாதம் இப்போ புரியுதா? பாவியுடைய ஐஸ்வர்யம் நம்மளுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறதுன்னா அவன் சேர்த்து வைக்கிறான். ஆண்டவர் எடுத்து அது உங்களுக்கு தரார். ஆமென். இதுக்கு மேலே ஆண்டவர் ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்படுவீங்க, அவன் நல்லா வரான், நான் என்ன ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், கொஞ்சமாக சம்பாதிக்கிறேன், இருக்கிறதும் எனக்கு எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது, கையை கடிக்குது. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஆசீர்வச்சிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வச்சிக்கிட்டு தான் இருக்கிறார். உயர்த்தி கொண்டே வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவங்களை உயர்த்தி கொண்டே வருகிறார். ஐஸ்வர்யவானாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்குரியதை அவன் எப்படி எப்படியோ 10 பேரை அடித்து 4 பேரை மிதித்து வரான். அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்காக தான் வச்சுருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து வருகிற சமயத்தில், நல்லா ஆசீர்வதிச்சிட்டார், நல்லா பண்ணிட்டார், அப்படி இருந்த சமயத்தில் நம்ம ஐஸ்வர்யம் பெருகிருச்சுன்னா, ஐஸ்வர்யம் திறச்சினால நம்ம சில பாவங்களை பண்ணிவிடுகிறோம், சில தீமைகளை நம்ம பண்ணிவிடுகிறோம். வேதாமத்தில் அதையும் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். எடுத்து வாசிப்போம். அது உபாகமம் 6:10 வாசிக்க வேண்டாம். உபாகமம் 6:10-12 வரைக்கும் பார்த்த வேண்டாம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், ஐஸ்வர்ய திறச்சினால நீ என்ன மறந்துட்டேன்றார். ஐஸ்வர்ய திறச்சினால நீ என்ன மறந்துட்ட. நம்ம ஐஸ்வர்யம் பெருகும்போது ஐஸ்வர்யம் கொடுத்த ஆண்டவரை நம்ம மறந்துடுறோம், ஆசீர்வதித்த ஆண்டவரை மறந்துடுறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், நோவாவை ஆண்டவர் பேலையில் இருக்கும்போது நினைவு கூர்ந்தார். பேலையை விட்டு வெளியில் வந்த பிறகு நோவா ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மை நினைவு கூர்ந்து அவர் பலி செலுத்துகிறார். அப்படி நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவரை நினைவு கூர்ந்து நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அப்படி இருக்கிறப்ப ஆண்டவர் ஆசீர்வதித்த பிறகு நம்ம ஆண்டவரை மறந்துட்டோம்னா, அதை யோபு எப்படி தெரியுமா சொல்லுகிறார்? யோபு 8:13-15 நம்ம வாசிப்போம்டா. அது வீட்டில் போய் வாசித்தீங்க. யோவா யோபு 8:13-15. ஆண்டவரை மறந்தவனா சிலந்தி பூச்சி தன் வீட்டை கட்டுகிற மாதிரியான், சிலந்தி பூச்சி தன் வீட்டை கட்டுங்கிற மாதிரி. நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன்னா, பாலடைஞ்ச பங்களா, பாலடைஞ்ச பங்களா, அதில் ஒருத்தரும் குடியிருக்க முடியாது, ஒருத்தர் அந்த பக்கம் போகக்கூட மாட்டாங்க. ஆண்டவரை நம்ம மறந்தோம்னா ஆண்டவர் நம்மளை மறந்துடுவார். நம்ம ஆண்டவரை மறந்துட்டாருன்னா அது பாலடைஞ்ச பங்களா, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு பெரிய ராஜா மகாராஜாவுடைய அரண்மனையாக இருந்தாலும் சரி, அது பாலடைஞ்ச பங்களானா அது ஒன்றும் இல்லை. அதே இது ஆண்டவர் நினைவு கூர்ந்தார்னா, அது நம்ம ஆண்டவரை நினைவு கூர்ந்தோம்னா அது அரண்மனை. ஆமாம். எப்போதும் எல்லாரும் சந்தோஷமாக உள்ளுக்குள்ளே பிரவேசிக்கிற இடமா இருக்கும். ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமாம். ஆண்டவர் நம்மளை நினைவு கூறணும், நம்ம ஆண்டவரை நினைவு கூறணும். ஆமாம். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கற. ரெண்டாவது, ஆமாம், பெருமை வந்துடுது. நிறைய நேரத்தில் பெருமை வந்து விடுகிறது நம்மளுடைய வாழ்க்கையில். ஐஸ்வர்யம் திரைச்சி ஆயிடுச்சுன்னா, நிறையா ஐஸ்வர்யம் வந்துடுச்சுன்னா பெருமை வந்துடுது. ஏசாயா 6:1 அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது உசியா ராஜா மரணம் அடைந்த பின்புன்னு ஆரம்பிக்குது. உசியா ராஜா மரணம் அடைந்த பின்புன்னு அந்த வசனம் ஏன் அப்படி ஆரம்பிக்குதுன்னா, உசியா ராஜாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், பழுகி பெருக செய்தார். ராமன் என்ன பண்ணால், ஆங்கில வேதாமத்தில் இப்படி போடப்பட்டிருக்கு,
His heart grew fat. அவنده இருதயம் கொழுத்து போயிச்சின் போட்டுக்கொள்ளு. கொழுத்து போனதனால அவன் பெருமைப்பட்டு அவன் என்ன பண்ணானா தேவண்டி ஆலயத்திலே தூபகலசத்தை கூட்டி எடுத்துட்டு வந்து தூபம் காமிச்சான். அது தேவனை பார்க்கலும் பெரியவர் ஒருவரே இல்ல. ஒண்ணு ரெண்டாவது நம்ம பெருமைப்பட்டோம்னா தேவன் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. தேவ தூதரா இருந்தா கூட அவர் கீழே தள்ளிட்டாரு. அப்ப நம்மலாம் எந்த எம்மாத்திரம் அதை யோசிச்சு பார்த்துக்கணும். மூணாவது பெருமையுள்ளனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்கு எதிராக நின்னார்னா நம்ம தாங்கக்கூடுமா அதை யோசிச்சு பார்த்துக்கணும். அதனால் ஒரு காலமும் நம்ம பெருமைப்படக்கூடாது. நம்ம என்ன நிலைமையிலிருந்து நீ வந்த சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்தார்னா பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார்றத மாத்திரம் யோசிக்கக்கூடாது. குப்பையிலிருந்து வந்தேன் நான் அதெல்லாம் யோசிக்கணும். நான் அங்கேருந்து வந்தேன் ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் தூக்கிட்டு வந்தார் அதை யோசிக்கணும். ஆமென். மூன்றாவது நம்ம என்ன பண்ணுகிறோம், மூன்றாவது நம்ம செய்கிற தவறுகளில் ஐஸ்வர்யம் திரட்சி ஆயிடுச்சுன்னா என்ன செய்கிறோம், ஏழைகளை புறக்கணித்து விடுகிறோம். ஏழைகளை புறக்கணித்து விடுகிறோம். அது பணக்காரன் ஏழையை புறக்கணிக்கிறது, ஏழையை மதிக்காமல் போகிறது, அது வேறு அது உலகத்தில் பொதுவாக நடக்கிறதுனா. ஆனால் வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமொழிகள் 28:3. நீதிமொழிகள் 28:3 நீங்கள் வாசிங்க. ஏழைகளை ஒடுக்கிற, ஏழைகளை ஒடுக்கிற தரித்திரன் எப்படி போடுவருக்கு, ஏழையை ஒடுக்கிற தரித்திரன் திடீர்னு அவருக்கு கொஞ்சம் பணம் வந்துடும், உடனே கூடவே என்ன வந்துடும், ஸ்டேட்டஸ் வந்துடும். ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஏய் இன்னும் என் பக்கத்தில் நந்தர பத்தடி பின்னாடி தெளிவா அப்படின்னு சொல்கிற நம்ம இது வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்திருப்பார். இப்போ என்ன சொல்லுவோம், ஏழை ஒடுக்கிற தருத்திரம். இப்போ திடீர்னு காசு வந்தோன்னே பத்தடி தெளிவா ஏன் முன்னாடியே முடிக்காது அப்படின்னு அவர் கண்ணாமலாம் திட்டும். அவரை பார்க்குறப்பெல்லாம் அவர் நம்மளுக்கே எப்படி சொல்லுவார், அருவறுப்பாக தெரிவார். இது வரைக்கும் ஏய் இன்னும் கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டான் முன்னாடி வேறு அப்படிலாம் நம்ம கேட்குறது. அது ஏழையை ஒடுக்கிறது, பணக்காரன் ஏதோ ஏழையை ஏளனமாக பார்த்தா பரவாயில்ல. இப்போ திடீர்னு என் கூடவே ஏன் ஒன்றா சாப்பிட்டேன் எல்லாம் பண்ணான், ஆனால் இப்போ திடீர்னு காசு வந்தேன்னா என்ன பண்ணுறான், என்னையே ஏறி மிஸ்ட்டு போகிறான். அது ஆண்டவர் ஒத்துக்கிறது இல்லை. ஆண்டவர் எல்லோரையும் சரிசமமாக பார்க்குறார். எல்லோரையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சார்னா இப்போ நீங்கள் உயர்ந்திருக்கிறீங்க, அதே இது ஆண்டவர் அவனையும் ஆசீர்வதிப்பார், அப்போ அவன் உயருவான். ஆமேன். அது நினைப்பில் இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வேலையில் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கிற விதத்தில் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார், எங்கேருந்து ஆசீர்வதிப்பார் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நிச்சயமாக நான் ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார் அது எனக்கு தெரியும். ஆமேன். அதனால் ஏழையே ஒடுக்கிற தரித்திரனாக இருக்கக்கூடாது. நான்காவது நம்ம செய்கிற தவறுகளில் என்னென்னா பாவம்னா, ஆண்டவர் நல்லா அவருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு, பெட்டிங் பந்தயம் கட்டுறது, பந்தயம் கட்டுறது ஆண்டவர் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறார் பந்தயம் கட்டுறதை பற்றி. அது நீதிமொழிகள் 26:19 நீங்கள் வாசிங்க. நீதிமொழிகள் 26:19. அப்படியே தனக்கடுத்தவனை வஞ்சித்து, தனக்கடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷன் இருக்கிறான். விளையாட்டுக்கல்லவோ செய்தேன், மற்றவனே பண்ணுறதையும் ஏமாத்தித்தானோ மற்றவனை ஏமாத்திட்டு நான் விளையாட்டுக்கு பண்ணேன். அதை விட ஆண்டவர் இன்னொரு வசனத்தை சொல்லுகிறப்ப நீதிமொழிகள் 10:23 நீதிமொழிகள் 10:23 தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு. எப்படி போட்டிருக்கு, மூடனுக்கு விளையாட்டு. அது ஆண்டவர் அந்த காலத்தில் பெட்டிங்கை பற்றி, அது பந்தயம் கட்டுறதை பற்றி சொல்லிவிட்டார். அது நிறையா பேர் குதிரை பந்தயம், நிறையா பேர் அது சீட்டாட்டம், இதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருனா நீங்களே அந்த ஆசீர்வாதத்தை பொத்தலான பையில் போடுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். நான் பாக்கெட்டில் பத்திரமாக போட்டு வைக்கிறேன், ஆனால் பாக்கெட் ஓட்டையாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் போட்டு வைக்கிறது உங்களுக்கு தெரியாமையே போய் கொண்டு இருக்கிறது. அதுதான் இந்த பந்தயம் கட்டுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாமையே உங்கள் ஆசீர்வாதம் உங்களை விட்டு போய் கொண்டு இருக்கிறது. இதை தான் நடக்குது. இதை ஆண்டவர் ஒரு நாளும் அவர்
கர்த்தர் மோசேயை நோக்கி நீ உன் பிதாக்களோடே படுத்து கொள்ள போகிறாய் இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி நான் தான் வழி நடத்தின எகிப்தில இருந்து ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்நிய தேச ஜனங்களை அந்நிய தேச கடவுள சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறினார்கள் என்றால் அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிங்க அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கோபப்படுவார் ஆண்டவர் ரொம்ப சாந்தமானவர் என்று நம்ம பார்த்துருக்கோம் ஆண்டவர் வெறும் ஆசீர்வதிக்கிறவர் பார்த்துருக்கோம் இல்லை நம்ம தப்பு செஞ்சோம்னா ஆண்டவர் கோபப்பட்டு நம்மளை ஆமென் மட்டா தண்டிக்கிறவர் ஆமென் கோபம் கொண்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர்களை கைவிட்டு முதலாவது என்ன பண்ண அவர்களை கைவிட்டுவேன் ஆண்டோட வாக்குச்சத்தம் என்ன ஆசீர்வாதம் என்ன நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை இதே அதிகாரம் உபாமம் 31 அதிகாரம் 6 வசனத்திலையும் 8 வசனத்தையும் அழுத்தம் திருத்தமாக ஆண்டவர் சொல்ற நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லைன்னு ஆனால் நீங்கள் என்னை மறந்துட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நான் உங்களை கைவிட்டுவேன் கைவிட்டுவேன்னா என்ன ஆண்டவர் கைபிடிச்சார்னா ஆசீர்வாதத்துடைய தொடர்பு உங்ககிட்ட இருக்குது ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னா இனிமேல் ஆசீர்வாதமே கிடையாது ஆசீர்வாதம் இனிமேல் கிடையாது அந்த தொடர்பு விட்டு போச்சு ரெண்டாவது அதில் என்ன போடப்பட்டிருக்கு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் ரெண்டாவது என் முகத்தை நான் மறைப்பேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னன்னா என் முகத்தை உங்கள் மேலே பிரகாசிப்பிக்க பண்ணுவேன் முகத்தை பிரகாசிப்பிக்க என் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன்னா என் நான் நீங்கள் பண்ணுகிறதெல்லாம் நான் சந்தோஷத்தோடு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் மனப்பூர்வமாக நான் ஆசீர்வதிப்பேன் எனக்கு உள்ளது எல்லாவற்றையும் நான் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் இப்போ நான் என் முகத்தை திருப்புவேன்னா இனிமேல் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் நீ எக்கேடு கேட்டாச்சும் போ நீ பண்ணுறதை பண்ணி நீ ஆசீர்வாதமாக இருந்தால் ஆசீர்வாதமாக இல்லைன்னா போ நஷ்டம் அடைஞ்சா போ எனக்கு என்னன்ற மாதிரி ஆண்டவர் கேட்பார் அதுதான் ஆண்டவரை ஒரு நாள் நம்ம விட்டு விடக்கூடாது மூன்றாவது இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அதனால் அவர்கள் பச்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் ஆசீர்வாதம் என்ன நன்மையின் கிருபையினா என்ன தொடரணும் ஆனால் ஆண்டவரை விட்டு விட்டோம்னா அநேக இக்கட்டுகளும் தீவினையும் தொடரும் ஆண்டவர் நம்மளை அவன் கைவிட்டுட்டா ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்காம இருந்தா இல்லை ஆண்டவர் தீமையும் இக்கட்டும் நம்மளை தொடர்ந்தா என்ன நடக்கும் யோசித்து பாருங்க நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் ஏதோ ஒரு தீங்கு உங்களுக்கு வருகிறது எதிர்பார்க்காத சமயத்தில் நஷ்டம் திடீர்னு வருந்தது அப்படின்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா யோசிக்கவே எனக்கு பயமாக இருக்குது ஃபஸ்ட் அப்படின்றப்ப நம்ம வாழ்க்கையில் நடந்தால் எப்படி இருக்கும் ஆண்டவரை நம்ம ஒரு நாளும் விட்டக்கூடாது அதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஐஸ்வர்யத்தால் ஆசீர்வாதத்தை தேடணும் ஆமாம் ஆண்டவரை தேடணும் ஆண்டவரைனா உறுதியாக பிடிச்சிக்கணும் அப்போ தான் ஆண்டவர் நம்மளை படிப்படியாக உயர்த்துவார் ஆமாம் ஹல்லேலூயா ஆண்டவரை நம்ம உறுதியாக பிடிச்சிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் கடைசியாக மீகா 7 அதிகாரம் 9 வசனம் 7 வசனம் 8 வசனத்தை நம்ம வாசிப்போம் மீகா 7 அதிகாரம் 9 வசனம்
ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அது நியாயத்தை விசாரிக்கிறார்னா எனக்காக வழக்காடினா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. யார் பக்கம் தப்பு இருக்குன்னு பார்ப்பார். யார் பக்கம் தப்பு இருக்குன்னு பார்த்து அவர் கரெக்டாக நியாயம் தீர்ப்பார். அவருடைய கோபத்தை சுமப்பேன். நான் என்ன செஞ்சேன்னு தெரியும். எதனால இந்த கஷ்டம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அது எனக்கு தெரியும். அதனால நான் அவருடைய கோபத்தை சுமப்பேன். இப்போ ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிங்க. நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் பாவத்தெல்லாம் நான் அறிக்கை செஞ்சு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்து கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். நான் மன்னிப்பு கேட்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பும்போது என் தேவன் என்னை கேட்டருள்வார். ஆமென். ஹல்லேலூயா. எட்டாவது வசனத்தை நீங்கள் மறுபடியும் வாசிப்போம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமென். நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். நான் எதனால் விழுந்தேன்னு எனக்கு தெரியும். நான் எதனால் இந்த நிலைமையில் இருக்கிறேன்றது எனக்கு தெரியும். நான் என்ன செய்கிறேன் என்ன பண்ணுகிறேன்றது எனக்கு தெரியும். நான் கத்த இடத்துல மனம் திரும்புகிறேன். அப்போ கத்த நான் விழுந்த இடத்துல என்னை தூக்குவார். அதனால் சத்ரு என்னை பார்த்து நீ சந்தோஷப்படாத, உனக்கு முன்னாடி நான் ஆண்டவர் என்னை தூக்கிட்டு வரப்போகிறார். ஆமாம். ஹல்லேலூயா. சத்ரு நான் விழுந்துடணும், நான் ஒன்றுமில்லாமல் போயிடணும், நான் நஷ்டமடைஞ்சிடணும், நான் இனிமேல் எந்திரிக்கவே கூடாது என்று சத்ரு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறான், அப்படி இல்லை, என் மகன் என் இடத்துல வாழ்ந்தால் நான் அவனை மறுபடியும் இருக்கிற இடத்துல நான் தூக்கணும், அதை பார்க்கல இன்னும் அதிகமாக நான் தூக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியுமா நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 10:22 மறுபடியும் நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நாம் எழும்பி நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. நான் பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு தெரியும். நான் என்ன எதனால நான் இப்படி இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நான் இப்படியே இருக்க போகிறதில்லை. நான் கர்த்தர் இடத்துல மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் என்னை மறுபடியுமாக எழுப்புவார். கர்த்தர் என்னை கட்டி வைப்பார். கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். லோடு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் என்ன பயமுறுத்தினாலும் யார் என்ன சொன்னாலும் நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. லாபான் 10 சம்பளத்தை ஏமாற்றினான். 20 ஆமேன் அவன் வேலை வாங்கி கொண்டான். மாத்திரமல்ல எல்லாவற்றையும் ஏமாத்தினான். ஆனாலும் கர்த்தர் லாபானுக்குரியது எல்லாவற்றையும் யாக்கோவுக்கு எடுத்து கொடுத்தார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களுடைய உங்களை ஆசீர்வதிக்கிறதுனா கர்த்தருக்கு பிரியம். உங்களுடைய ஹல்லேலூயா. 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 இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் சித்தம் வைத்திருக்கிறீங்க. எங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற நீங்கள் சித்தம் வைத்திருக்கிறீங்க. ஆண்டவர பரிசுத்தர உங்களுடைய ஹல்லேலூயா. எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். உம்மை மாத்திரம் நாங்கள் உறுதியாக நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். ஆண்டவர உம்மை மாத்திரம் நாங்கள் உறுதியாக பிடித்து கொள்ளுகிறோம். உம்மை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவர நீங்கள் பெரிய காரியத்தை செய்யுங்க. இங்கே மகிமைப்படுங்க. ஆண்டவர இந்த வார்த்தைகள் நூறத்தனியாக உங்களுக்கு ஆண்டவரே செப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. ஆளுகை செய்யுங்க. உமக்கே சகல சுதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஏசுபின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்களா? 10, 15 எத்தனை முறை உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்களா? கர்த்தர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவன்கிட்டருந்து எடுத்து உனக்கு கொடுக்க போகிறாரு. கர்த்தர் கொடுக்க போகிறாரு. ஆமென்.
கர்த்தர் கொடுப்பார் உனக்கு தைரியமாயிரு. அதனால நம்ம கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை பிடிச்சிக்குவோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையே இருக்காது. ஆமென். உங்களுக்கு செல்வம் இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, டென்ஷன் இருக்காது, பயம் இருக்காது, ஆசீர்வாதமாக கர்த்தர் இதான் கர்த்தர் இதை அப்படி தான் கர்த்தர் நடத்துவேன். ஹல்லேலூயா. ஒரு நிம்மதியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஆமென். ஆமாம், நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள், அங்கேருந்து எடுத்து கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குறார். ப்ரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. அந்நாளில் அவள் மேல் கோபம் கொண்டு அவளை கைவிட்டு, ஆமாம், என் முகத்தை அவளுக்கு மறைப்பேன், அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளில் அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினால் அல்லவா இந்த தீங்குகள் என்னை தொடர்ந்து வந்தது என்பார்கள். தேவன் கூட இல்லைன்னா இந்த தீங்குகளும் பிரச்சனைகளும் வரும். ஆகவே கர்த்தர் நம்ம மேலே கோபம் படக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமை, இப்போ போய்கொண்டிருக்கிற நிலைமை காரணம் ஆண்டவர் கிடையாது, நீங்கள் தான். புரியுதுங்களா? நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய சித்தம், ஆனால் நம்ம அவரை விட்டு போயிடும். அப்போ அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, கோபம் கொண்டு நம்மளை கைவிட்டு முகத்தை மறைச்சி தேவன் நம்மளை வேதனை நம்மளை தண்டிக்கிற நிலைமை வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்பணும், மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணுங்க. இன்றைக்கும் நான் படித்த வசனம் ஒன்று சொல்லட்டுமா? நான் இன்னைக்கு காலையில் படித்த வேத வசனம் எரேமியாவின் புஸ்தகம். நான் இன்னொரு பிரசங்கம் பண்ண முடியாது, எரேமியா ஆனால் வசனம் வசனம் சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு உள்ளே போகணும். எரேமியாவின் புஸ்தகம் 4 எரேமியா 4:1 எரேமியா 4:1 படிங்க படிங்க. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவறுப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆமாம், இன்னைக்கு நான் படித்த அதிகாரத்தில் மொத்தம் வசனமும் அப்படி தான் இருக்குது. அதனால் நீ மனம் திரும்பினான் சொல்கிறாரு. நீ திரும்ப, இன்னைக்கு நீ அலைஞ்சு சொல்லி தெரியறதுக்கு காரணமே நீ தான். நீ என்ன விட்டு ஓடிட்ட, அலைஞ்சு திரிஞ்சிக்கிட்டு இருக்கிற. ஆகவே நீ திரும்பிட்டீன்னா நீ அலைந்து திரிவதில்லை. நீ திரும்பினா கர்த்தரிடத்தில் திரும்பிட்டீனா. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாக இருந்தால் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு, அப்படின்னு தான் நீ நல்லா இருப்பேன்றாரு. ஆமேன். ஆகவே கர்த்தரிடத்தில் திரும்புவோம், கர்த்தருக்கு பிரியமாக வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். எப்போதும் நம்மளை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கட்டும். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கா, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும், அப்படி இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். கர்த்தர் நம்ம ஆசீர்வதி ஜெபிப்போமா? நன்றி கர்த்தாவே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். எவ்வளோ நல்ல தேவன் அப்பா, எங்களை நேசிக்கிற தேவன், எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஆமேன். எங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருந்து உமக்கு பயந்து உங்களுடைய வழியில் நடந்து உங்கள் சித்தத்தை செய்தோன்னு சொன்னால் நாங்கள் நல்லா இருப்போம். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே இப்போ எங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் கிடையாது, நாங்கள் தான். ஆகவே நாங்கள் தான் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது, நாங்கள் தான் கர்த்தரிடத்தில் வர வேண்டி இருக்கிறது. கர்த்தரிடத்தில் வந்து உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபத்தார். ஒவ்வொருவரோடும் இரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அற்புதமாய் நடத்தும் கிருபை நாள் முடிக்கும். உம்முடைய பிள்ளைகளாக உமக்குள்ளே பலனடைந்து ஆசீர்வாதமாக முன்னேற கிருபத்தாரும். நீரே பொறுப்படுத்தி நடத்து, பெரிய காரியங்களை செய்தோம். ஐசக்கிய நீர் ஆசீர்வதித்து இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வல்லமை நாள் நிரப்பும், நிறைய ஊழியத்தின் எல்லை விரிவாக்கும், நீகர் ஆசீர்வாதம் அடைய கிருபத்தார். நீரே பொறுப்படுத்தி நடத்து, உம்முடைய கரங்களை போய் கொடுக்குறோம். நீரே மகிமைப்படும் பிள்ளைகளோ, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அற்புதமாய் நடத்தும் பெரிய காரியங்களை செய்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு மேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதன சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.